ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து எப்படினோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேசிக் யூனிட்டான செல் அப்படிங்கிறத பார்த்தோம். செல்லுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் என்ன, அந்த காம்பனன்ஸுக்கான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த செல்லு தான் வந்து எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஆர்கன்ஸை போய் பார்த்தா பண்ணோம்னா அதில் என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ டிஷ்யூனா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டிஷ்யூஸ்லாம் எங்கே இருக்கும், என்ன நேச்சரில் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் முத்து கிருஷ்ணன். ஹாய் கேஜ், ஏற்கனவே இன்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்வியூ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த நாலு கேட்டகரி ஆஃப் டிஷ்யூஸ்க்குள்ள நம்ம பண்ணிடலாம், நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா எபிதீலியல் டிஷ்யூ, ரெண்டாவது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது வந்து மஸ்குலர் டிஷ்யூ, நாலாவது வந்து நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து சின்ன சம்மரியாக பார்க்கலாம், தென் அதுக்கப்புறமா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ எபிதீலியல் டிஷ்யூ வந்து அப்படின்னா மேஜராக மூணு விதமான கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. மேஜர் கிளாசிஃபிகேஷன் சிம்பிள் எபிதீலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியம் அண்ட் கிளாண்டுலர் எபிதீலியம். ஸோ இது வந்து எப்படின்னம்னா பேஸ்ட் அப்பான் லேயர், பேஸ்ட் அப்பான் தி ஷேப் அப்படிங்கிறத வச்சு தான் அது ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஷேப் வைஸ் பார்த்தோம்னா ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலுமினார் அப்படிங்கிறது ஷேப்பு. டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கிறத பொறுத்து சிம்பிளாக ஸ்ட்ராட்டிஃபைடா இல்லாட்டி இந்த ஸ்டூடோ ஸ்ட்ராட்டிஃபைடா அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா கிளாண்டுலர் எபிதீலியம்ங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஃபர்தர் இருக்கிற ஸ்லைஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மூணு மேஜர் கிளாசிஃபிகேஷன் என்னென்னது, சிம்பிள், தென் ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் கிளாண்டுலர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அப்படின்னா மேஜர் ரெண்டு கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ரியானிக் கனெக்டிவ் டிஷ்யூ, அடுத்து வந்து மெச்சூர் கனெக்டிவ் டிஷ்யூ. எம்ப்ரியானிக் கனெக்டிவ் டிஷ்யூனா எம்ப்ரியோ, அதாவது வந்து ஃபைட்டஸ் ஃபார்ம் ஆகும்போது இருக்கக்கூடியது வந்து அதை எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஒன்றுனும், அதுக்கப்புறமா ஃபைட்டஸ் பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு குழந்தை உருவானதுக்கப்புறமா அது குறுக்கு இது எல்லாமே என்னன்னா கனெக்ட் மெச்சூர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த மெச்சூர் கனெக்டிவ் டிஷ்யூஸே என்னன்னா ஃபர்தர் சப்டிவிஷன் ரெண்டு இருக்குது. அது என்ன பண்ணோம்னா ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. ப்ராப்பர்னா அது வந்து ரெண்டு விஷயங்களை கனெக்ட் பண்ணும்பா, அதோட வேலை அதுதான், அதை மட்டும் செய்யும். சப்போர்ட்டிவ் அப்படின்னம்னா மொத்த ஃபங்க்ஷனையும், அதாவது நம்ம மொத்த ஸ்கெல்டனையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்லுவாங்க கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கான கிளாசிஃபிகேஷன் இருக்கு, நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து மஸ்குலர் டிஷ்யூட கிளாசிஃபிகேஷன். மஸ்குலர் டிஷ்யூ வந்து மொத்தமே மூணு தான். அது என்னென்ன அப்படின்னா ஸ்கெல்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில். ஸ்கெலிட்டல், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில். ஸோ ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூ. ஸோ நர்வஸ் டிஷ்யூ வந்து அப்படின்னா பேஸ்ட் அப்பான் ஃபங்க்ஷன் வைஸ் அப்படின்னா மூணு விதமாக கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சென்சரி நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ் அண்ட் இன்டர் நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ங்கிறது என்ன பண்ணோம்னா சென்சேஷனை வந்து கொண்டு போகிறது, ரிலே பண்ணி கொண்டு போகக்கூடியது. மோட்டார் நியூரான்ஸ்ங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் மூமெண்ட், நம்மளோட மூமெண்ட்டு கையால் அசைக்கிறது, இது மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து மோட்டார் நியூரான்ஸ். இன்டர் நியூரான்ஸ்ங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ரிலே பண்ணுறதுக்காக ஒரு நியூரான்ஸ் இன்னொரு நியூரான்ஸோட கனெக்ட் ஆகிறது வந்து இன்டர் நியூரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ மொத்தமாக இந்த நாலு விதமான கனெக்டிவ் டிஷ்யூட சம்மரி வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஃபர்தர் இண்டிவிஜுவலாக என்னென்ன சப்டைப்ஸ் இருக்குது, அந்த சப்டைப்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு டிஷ்யூ எங்கே இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நர்வஸ் டிஷ்யூட ஃபங்க்ஷன் வைஸ் கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது என்னென்ன பண்ணணும்னா மல்டிபோலார், பைபோலார் அண்ட் சூடோ யூனிபோலார், யூனிபோலார் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து பேஸ்ட் அப்பான் ஸ்ட்ரக்சர் வைஸ் கிளாசிஃபிகேஷன். இதுதான் ஓவராலாக வந்து இந்த நாலு டிஷ்யூட சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டிஷ்யூஸாக அந்த டிஷ்யூஸ் எங்கே இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ எபிதீலியல் டிஷ்யூஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வந்து எப்படின்னா பேஸ்ட் அப்பான் ரெண்டு பிரின்சிபல் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர், எப்படி அது லேயர் லேயராக அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்குமோ அதை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷனும், இன்னொரு சப் கிளாசிஃபிகேஷன் வந்து அதோட ஷேப் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து லேயர் வைஸாக பண்ணோம்னா இந்த மூணு விதமாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் எபிதீலியம், சூடோ ஸ்டாட்டிஃபைட் அண்ட் ஸ்டாட்டிஃபைட். சிம்பிள் எபிதீலியம் அப்படின்னா ஒரு சிங்கிள் லேயர், ஸ்டாட்டிஃபைட் எபிதீலியம்னா ஒரு மல்டிபிள் லேயரால் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடியது. மல்டிபிள் லேயராக ரெண்டு லேயர் மூணு லேயர் அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஃபைட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூடோ ஸ்டாட்டிஃபைட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது சிம்பிளாகவும் இருக்காது, ஸ்டாட்டிஃபைடாகவும் இருக்காது. ஸோ மீடியலாக இருக்கிறதுனால இது சூடோ ஸ்டாட்டிஃபைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எங்கள் லேயர் வந்து பாருங்கள், சிம்பிள் வந்து எப்படி இருக்குது, ஒரே ஒரு லேயர். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லேயரில் ஒரு சிங்கிள் லேயராக இருக்குது. ஸோ இப்போ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் எபிதீலியம்.
ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் லேயராக இருக்குது, ரெண்டு லேயர், இப்போ இதில் பார்த்தா பண்ண நாலு லேயர் இருக்குது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் லேயர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு பேர். சூடோ ஸ்டாட்டிஃபைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மிக்சராக மாதிரி, சிங்கிள் லேயராகவும் இருக்காது டபுள் லேயராகவும் இருக்காது, அரேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி காலம் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர்னா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு பேர். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணோம்னா அதோட ஷேப், அது வந்து இப்போ ஒரு மொசைக் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், ஸ்குவாமஸ் அப்படின்னும், கியூப் கியூப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கியூபாய்டல், காலம் மாதிரி பில்லர் பில்லராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலுமினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் புதுசாக கொண்டு வராங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது சிம்பிள் சிம்பிள் லேயர், அதாவது சிங்கிள் லேயர் அரேஞ்ச் ஆயிருக்கு, மொசைக் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் ஸ்குவாமஸ், சிங்கிள் லேயராக இருக்குது கியூப் ஷேப்பில் இருக்க பண்ணோம்னா சிம்பிள் கியூபாய்டல், அதே சிங்கிள் லேயர் காலமாக இருக்குன்னா சிம்பிள் காலமினார். ஸோ இதே மாதிரி தான் வந்து அப்படின்னா ஸ்டாட்டிஃபைடு இருக்கும், ஸ்டாட்டிஃபைட் ஸ்டாட்டிஃபைட் கியூபாய்டல் ஸ்டாட்டிஃபைட் காலமினார் அப்படிங்கிற மாதிரி சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ மேஜர் கிளாசிஃபிகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பிள் எபிதீலியம் ஸ்டாட்டிஃபைட் எபிதீலியம், இன்னொரு சப் கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா கிளாண்டுலர் எபிதீலியம், இது மாதிரி மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்குது எபிதீலியம் கீழே இந்த மூணு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, இப்போ சிம்பிள்ங்கிறது வந்து ஒரு லேயர், அது ஸ்குவாமஸ் மொசைக் லேயர் இருந்துச்சுன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூப் ஷேப்பில் இருந்துச்சுன்னா சிம்பிள் கியூபாய்டல், காலம் ஷேப்பில் இருந்துச்சுனா சிம்பிள் காலமினார், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த சூடோ எபிதீலியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கீழே கொண்டு வந்துடும், சூடோ சர்டிஃபைட் காலமினார் எபிதீலியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியத்தில் வந்து என்னென்ன அப்படின்னா எண்டோதீலியல் அண்டு மீசோதீலியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், மொசைக் ஷேப்பில் இருக்கும். அப்போ நம்ம இதை வச்சு டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், எப்படி இருக்கும், சிம்பிள்னா சிங்கிள் லேயராக இருக்கும், ஸ்குவாமஸ் அப்படின்னா மொசைக் மாதிரி இருக்கும், இதுதான் பிரின்சிபல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாய்டுங்கிறது சிங்கிள் லேயர் கியூப் ஷேப்ஸில் இருக்கும், காலமினார் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர் காலம் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பர்தர் ரெண்டு மைனர் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா பேஸ்ட் அப்பான் தி சிலியா இருக்கக்கூடியது, இப்போ நம்ம செல்லில் வந்து பார்த்துருப்போம் ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது இருக்கிறத வச்சு நான் சிலியேட்டட் சிலியேட்டட் அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஃபர்தர் சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து வந்து சூடோ ஸ்டாட்டிஃபைலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சிலியா இருக்கிறத வச்சு நான் சிலியேட்டட் சிலியேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து ஸ்டாட்டிஃபைல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஃபைட் ஸ்குவாமஸ், மல்டிபிள் லேயராக இருக்கும், மொசைக் லேயரில் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிஃபைட் ஸ்குவாமஸ். இதில் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதை என்ன பண்ணோம்னா பேஸ்ட் அப்பான் தி அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வச்சு, கெராட்டின் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத வச்சு சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, நான் கெராட்டினைஸ் கெராட்டினைஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன். மூணாவது வந்து அடுத்த சப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஸ்டாட்டிஃபைட் கியூபாய்டல், ஸோ மல்டிபிள் லேயர் கியூப் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஃபைட் காலமினர், மல்டிபிள் லேயர் காலம் ஷேப்பில் இருக்கும். அட்லாஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு தேசம் யூனிக், இது அப்படி இதில் எப்படி சூடோ கொண்டு வரமோ அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனல் எபிதீலியம் அப்படிமா, அதாவது இந்த செல்ஸ் வந்து ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஷேப் மாறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நம்ம இண்டிவிஜுவல் போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாண்டுலர் எபிதீலியம் வந்து எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் நமக்கு தெரியும், அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்ஸோட நம்ம என்ன சொல்லுவோம், இது கீழே வரும், எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் கீழே வரக்கூடியது எல்லாமே இந்த கிளாண்டுலர் எபிதீலியத்துக்குல வரும். ஸோ இதுதான் ஓவராலாக அந்த எபிதீலியல் டிஷோட கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ குயிக்காக வந்து அந்தந்த செல்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து குயிக்லிங்ஸ், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், சிம்பிள் ஸ்குவாமஸ் எண்டோதீலியம் மீசோதீலியம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் சிங்கிள் லேயராக இருக்கும், டைல்ஸ் மாதிரி மொசைக் ஷேப்பில் இருக்கக்கூடியது, லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது எங்கே இருக்குன்னா சிவியஸ் லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபங்க்ஷன் இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஃபில்ட்ரேஷன் டிஃபியூஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய வேலையாக செய்யுது. சிங்கிள் லேயர் மொசைக் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து என்னது, சிம்பிள் கியூபாய்டல், ஸோ சிங்கிள் லேயராக இருக்கும் கியூப் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா சிங்கிள் லேயர் கியூப் ஷேப்பாக இருக்கும், சென்ட்ரலி நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ வந்து சூடோ சர்டிஃபைடுக்கும் காலம்னா இதுக்கும் ஸ்குவாமஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னோம்னா ஸ்குவாமஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து சென்டராக இருக்கும், அதே இது வந்து நீங்கள் சர்டிஃபைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடோ சர்டிஃபைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து சென்டராக இருக்காது, வெவ்வேறு இடத்துல அரேஞ்சாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பிக்சர் வேணால் நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிள் லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் தான் இருக்குது, சென்ட்ரல் லொக்கேட் ஆயிருக்கு. சூடோ ஸ்டாட்டிஃபைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருந்துங்கிறது வெவ்வேறு இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்சியேஷன். ஸ்டாட்டிஃபைல வந்து டிஃப்ரெண்ட் லேயர் இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுது, சென்ட்ரலாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், காலமினார்லேயும் வந்து என்ன இருக்கும், அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிள் கியூபாய்டல் வந்து அதுதான், ஸோ சிங்கிள் லேயர் கியூப் ஷேப்பில் இருக்கும், சென்ட்ரலாக நியூக்ளியஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்ன ஃபங்க்ஷனை பண்ணணும்னா இது வந்து ஒரு கவரிங் லேயராக வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஓவரியில், தென் அதுக்கப்புறம் கிட்னியோட டியூபில்ஸில் வந்து அந்த லைனிங் மெட்டீரியலாக இருக்கும், தைராய்டு கிளாண்ட் பான்க்ரியாஸில் இருக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன் தான். ஸோ அடுத்து
சிம்பிள் கியூபர்டல் பார்த்தோம்னா சிம்பிள் காலுமினார்ல வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அது சிலியேட்டட் நான் சிலியேட்டட் அதாவது ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற பொறுத்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சிலியேட்டட் ஸோ இதுல வந்து ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அது ட்ரூ சிலியா கிடையாது ஸோ இப்போ அது பேர் என்ன பேர் அப்படின்னா மைக்ரோவில் இது வந்து மேஸ் மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமக்கில் வந்து அந்த இன்டஸ்டைனில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல் வந்து நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் இது மேலே ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து தட் இஸ் மைக்ரோவில்லை நாட் சிலியா ஸோ இது வந்து எதுக்கு பண்ணோம்னா நம்ம இண்டஸ்டைனில் இருக்கும் ஸோ இது வந்து நியூட்ரியண்ட்டாக அப்சார்ப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் ஜிஏடியில் இருக்கக்கூடியது ஸோ மேஜர் ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் செக்ரீஷன்ஸ் அண்ட் லூப்ரிகேட் டைஜஸ்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக வேலையும் செய்யும் அது போக லைனிங் ஸ்டொமக் லைனிங்லையும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னது நான் சிலியேட்டட் அடுத்து சிலியேட்டட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சிங்கிள் லேயர் சிம்பிள் சிங்கிள் லேயர் சிலியர் வந்து ட்ரூ என்ன இருக்கும் சிலியாக இருக்கும் காப்லெட் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு ஸ்பெஷலைஸ் செல்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாண்டுலர் செல் மாதிரி ஸோ இது இந்த இது வந்து லொக்கேஷன் மோஸ்ட்லி வந்து எங்கன்னா பிராங்கியல்ஸில் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் யூட்ரஸில் இது மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னம்னா பிராங்கியல்ஸில் இருக்கிறது வந்து இந்த சிலிய ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபில்டர் மீடியம் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னோம்னா ஆக்ட் பண்ணும் இதே இது வந்து நம்ம அந்த யுட்ரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ ஓவம் வருது அப்படின்னம்னா அந்த ஓவத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் ஸோ இந்த பாருங்கள் ஸோ ஓவரியில் வந்து இந்த இது மாதிரி சிலியேட்டட் இதாக இருக்கும் ஸோ அதனால அது பேர் என்ன பேர் சிலியேட்டட் எபித்தீலியம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து சூடோ சர்டிஃபைட் காலுமினார் எபித்தீலியம் இதில் நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சூடோ சர்டிஃபைடில் காலுமினார் ஸோ சூடோ சர்டிஃபைல வந்து நான் சிலியேட்டட் சிலியேட்டட் இந்த மாதிரி ரெண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அந்த சூடோ சர்டிஃபைல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் நியூக்ளியஸ் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கும் ஸோ மல்டி லேயர் தான் ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா இதில் சிலியாக இருக்காது ஃபஸ்ட் வந்து நான் சிலியேட்டில் வந்து சிலியாக இருக்காது காப்லெட் செல்ஸும் வந்து இருக்காது இதில் இருக்காது ஸோ அது மோஸ்ட்லி லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேல் யூரித்ராவில் இருக்கும் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் வந்து என்ன பேட்ரடக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து சிலியேட்டட் ஸோ அடுத்து வந்து சிலியேட்டட் எபிதீலியம் சூடோ சர்டிஃபைட் ஸோ இதில் வந்து காப்லெட் செல்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் மல்டிபிள் லேயர் இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து மேஜர் என்ன அப்படின்னா காப்லெட் செல்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பண்ணோம்னா ஏர்வே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடியது மீக்கஸ் லேயராக ஃபில்டர் பண்ணக்கூடியது இல்லை ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏரில் வரக்கூடிய ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியது ஸோ இதுதான் வந்து அது ஃபுல்லாக சிம்பிள் எபிதீலியத்துக்கான கான்செப்ட் அடுத்து வந்து ஸ்டாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஃபைட் ஸ்குவாமஸ் அதில் வந்து பேஸ்ட் அப்பான் கெராட்டின்றதை வச்சு கெராட்டினைஸ் அண்ட் நான் கெராட்டினைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்டாட்டிஃபைட்னா மல்டிபிள் லேயராக இருக்கும் ஸ்குவாமஸ்னா மொசைக் லேயரில் இருக்கும் கெராட்டினைஸ்னா கெராட்டின் இருக்கும் அவ்வளோதான் மேட்ரு நான் கெராட்டினைஸ்னா உள்ளே வந்து கெராட்டின் இருக்காது ஸோ அதுக்கான பிக்சல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் ஃபீமேல் வந்து யுட்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கெராட்டினைஸ் திஷ்யூ இருக்கும் ஸ்கின் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இருக்குன்னா கெராட்டினைஸ் சப்ஸ்டன்ஸ் இந்த கெராட்டின்ங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே ஃபில்லாக இருக்கிறத வச்சு தான் இது வந்து கெராட்டினைஸ்டா நான் கெராட்டினைஸ்டா அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிஃபைட் கியூபாய்டல் ஸோ ஸ்டாட்டிஃபைட்னா மல்டிபிள் லேயர் கியூபாய்டல் நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது வந்து ஸ்வெட் கிளான்ஸ் ஈசோஃபாகஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறோம் இதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் மேஜர் ரோல் பிளே பண்ணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபாய்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்டாட்டிஃபைட் காலுமினர் ஸ்டாட்டிஃபைனா மல்டிபிள் லேயர் காலுமினர் என்னது காலம் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மோஸ்ட்லி இது வந்து எப்படின்னா இருக்கக்கூடிய லொக்கேஷன் யுரித்ரா கிளான்ஸு ஈசோஃபாகஸ் மாதிரி இருக்கும் மேஜர் ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன் அண்டு செக்ரீஷன் தான் தென் ஸ்டாட்டிஃபைடு காலுமினருக்கான பிக்சர் த அடுத்து வந்து முக்கியமாக நம்ம இன்னிக்கா சொன்னபடி இந்த டிரான்சிஷனல் எபிதீலியம் ஸோ இது ஷேப் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன் பண்ணணும்னா இது வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் சாரி யூரினரி பிளாடரில் வந்து என்ன இருக்கும் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெச் ஆகும்போதும் அன்ஸ்ட்ரெச் ஆகும்போதும் அதோட ஷேப் மாறும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிலாக்ஸிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னம்னா அன்ஸ்ட்ரெச்சு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னம்னா இது கியூப் ஷேப்பில் இருக்கும் ஸ்டாட்டிஃபைட் கியூபாய்டல் ஷேப்பில் இருக்கும் எப்போ ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்குவாமஸ் ஷேப்பில் இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு யூரினரி பிளாடரில் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அதாவது பிளாடர் வந்து எம்டியாக இருக்குங்கும்போது என்ன அப்படின்னா கியூப் ஷேப்பில் இருக்கும் அதே இது யூரின் ஃபில் ஆகி அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அது என்ன ஆகும் செல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ வந்து இது வந்து ஸ்குவாமஸ் ஷேப்ஸாக இருக்கும் ஸோ அதான் ஒரு மேஜரான யூனிக் நேச்சர் ஸோ அந்த செல்ஸ்க்கான டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அடுத்து வந்து கிளாண்டுலர் எபிதீலியம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸில் இருக்கக்கூடிய எபிதீலியல் திசு வந்து மேஜராக ரெண்டு பிரிக்கிறாங்க என்னென்ன பண்ணணும்னா எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன் ஸோ எண்டோக்ரைன்கிறது நமக்கு தெரியும் இதில் செக்ரேட் ஆகக்கூடிய செக்ரேஷன்ஸ் வந்து டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும் எக்ஸோக்ரைன்கிறது வந்து டக்ஸ் மூலமாக போகக்கூடியது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு
ஸோ அடுத்து வந்து இதுக்கான லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம அதை இந்த ஸ்பெசிஃபிக் எண்டோக்ரைன் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கிளாஸ்பிகேஷன் மாதிரி எம்பிரானிக் ஸ்டேட் அண்ட் மெச்சூர் ஸ்டேட். எம்பிரானிக்ங்கிறது வந்து குவைட்ட ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, மெச்சூர்ங்கிறது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய உள்ளது. அதுலேயே ரெண்டு இதுக்கு கனெக்டிவ் அண்டு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் குயிக்காக போயிடுறேன். ஸோ எம்பிரியானிக் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீசன்கைம் அண்டு மீக்கஸ். ஸோ இந்த மீசன்கைம் மீக்கஸ் ரெண்டுமே என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து குவைட்ட ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தை படத்துலலாம் நம்ம பார்த்துருவோம், குவைட்டஸ் குழந்தை பறக்கும் போது அதை ஒட்டி ஜவ்வு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன பேர் அப்படின்னா மீசன்கைம் அண்டு மீக்கஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அம்பிலிக்கல் கார்டு ஃபங்க்ஷன் தான், அம்பிலிக்கல் கார்டு தான் இதோட லொக்கேஷன், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரில் வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிரியானிக் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூர். மெச்சூரில் வந்து ப்ராப்பராக அது வந்து கனெக்டிவ் வேலையை மட்டும் செய்யக்கூடியது, சப்போர்ட்டிவ் வேலையை செய்யக்கூடியது. ப்ராப்பரான வேலையை செய்யக்கூடியது கனெக்டிவிட்டிஸோட ஃபஸ்ட்டு வந்து ஏரியோலர் லூஸ் அண்டு டென்ஸுன்னு ரெண்டு இருக்குது. லூஸில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து மோஸ்ட்லி வந்து அப்படின்னா ஸ்கின் லேயருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதுலேருந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொலாஜன் ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைப்ரோ பிளாஸ்ட், எலாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் இதோட மேஜர் திங். ரெண்டாவது லூஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. இதுவும் ஸ்கின்னு கீழே இருக்கக்கூடியது. அடிப்போஸ் டிஷ்யூட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும், அதில் வந்து என்ன இருக்கும் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். நியூக்ளியஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் தான் இருக்கும், ஃபுல்லி ஸ்டோர்ட் ஆண்டி ஃபேட் மெட்டீரியல். அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் எனர்ஜி ரிசர்வ் ஆகிற என்ன ஆகும், இது வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பண்ணோம்னா ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ லூஸில். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து இந்த ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து மோஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா லிம்ப் நோடில்ஸில் இருக்கும், லிம்ப் லிம்பாட்டிக்ஸில் நம்ம பார்க்கலாம், அதில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபில்டர் மீடியா மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ லிம்ப் ஃப்ளூயிட்ஸ்லேருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பாக்டீரியாஸோ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த ரெக்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூல தான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபில்டர் ஆகி அந்த இடத்துல தான் அந்த வேலையை செய்யும், டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போகும். ஸோ அதுக்கான முக்கியமான டிஷ்யூ வந்து இந்த ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அடுத்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ. ஸோ இது வந்து என்னன்னா ஆக்சுவலி இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் தான். இப்போ டெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ஸ்கெலிட்டனோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து மேஜரான ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய இந்த டெண்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த டென்ஸ் ரெகுலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த டெண்டன்ஸோட ரோல் எப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் மசிலையும் நம்மளோட ஸ்கெலிட்டனையும் அதாவது மசில்ஸையும் போன்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு தான் டெண்டன்ஸ். இன்கேஸ் அது வந்து டேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த மசில் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் நியூஸ்லாம் கேள்விப்படுப்போம், டெண்டன்ஸ் வந்து லீக் இதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி, ரப்ச்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான். ஸோ அடுத்து வந்து டென்ஸ் இர்ரெகுலர், டென்ஸ் கனெக்டிவிட்டிஸ்ல டென்ஸ் இர்ரெகுலர். ஸோ இது வந்து என்ன பண்ணால் இட்ஸ் டோட்டலி கொலாஜன் ஃபைபர்ஸ். இது வந்து என்ன பண்ணோம்னா சேம் திங் மசிலோட டென்சில் பவருக்கு வந்து என்ன ஆகுது யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்கு அப்படின்னா ஸ்கின் லேயரில் தான் இருக்கும். இந்த ஸ்கின் லேயரையும் மசில்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோலை வந்து இது பிளே பண்ணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இது இட்ஸ் மோஸ்ட்லி இட்ஸ் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஸோ இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னோம்னா லங்ஸ் டிஷ்யூவில், அதாவது எந்தெந்த மசில்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்குமோ அங்கே வந்து இந்த எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா லங் டிஷ்யூ. அடுத்து வந்து அப்படின்னா ஹார்ட்ல வந்து அயோட்டா. ஸோ எப்போல்லாம் ஹார்ட் வந்து பம்ப் ஆகுதோ அப்போ வந்து பிளட் வந்து என்ன ஆகும் போகும், அயோட்டா வழியே போகும்போது அது வந்து என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுவரையும் பார்த்தது வந்து என்ன பண்ணணும்னா மெச்சூரில் ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தோம், அது லூஸ் கனெக்ட் அண்டு டென்ஸுன்னு. ஸோ அடுத்து வந்து சப்போர்ட்டிவ்ல பார்க்க போகிறோம். மெச்சூரில் சப்போர்ட்டிவ், அதில் ஃபஸ்ட்டு வந்து கார்டிலேஜஸ் போன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹைலண்ட் கார்டிலேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைலண்ட் கார்டிலேஜ்ங்கிறது என்ன பண்ணால் இட்ஸ் நத்திங் பட் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ப்ரிடாமினாக அதில் வந்து இந்த கான்ட்ராசைட்ஸ் தான் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரிப்ஸ், நோஸ் அண்டு ஃபேரிங்ஸு, லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கே இது மாதிரி இடத்துல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது ஃப்ளெக்சிபிள் நேச்சருக்காக இருக்கக்கூடியது தான் மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ குவைட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போனே வந்து ஹைலண்ட் கார்டிலேஜஸ் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபைப்ரோ கார்டிலேஜ். ஃபைப்ரோ கார்டிலேஜ்ங்கிறது என்ன பண்ணோம்னா இதுலேயும் கான்ட்ராசைட்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜஸ் எங்கே இருக்கும் அப்படின்னோம்னா வெட்டபிரல் காலத்துக்கு நடுவில் இருக்கும். ஸோ இப்போ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெட்டபிரல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் நடுவில் இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜஸ் இருக்கும், ஒரு சஸ்பெண்டிங் மெட்டீரியல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ மூணாவது வந்து எலாஸ்டிக் கார்டிலேஜஸ். எலாஸ்டிக் கார்டிலேஜ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா எபிக்லாட்டிஸ், அப்புறம் நம்ம காதில் இருக்கக்கூடிய இந்த ஆரிக்கில் வந்து என்ன சொல்லலாம் எலாஸ்டிக் கார்டிலேஜஸாக சொல்லலாம். ஸோ இது வந்து என்னது ஸ்ட்ரென்த்தாவோ இல்லாட்டி எலாஸ்டிக் நேச்சர்ஸுக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸு வச்சுக்கலாம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து சப்போர்ட்டிவ்ல கார்டிலேஜஸ்க்கு அப்புறமா போன் டிஷ்யூல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து என்னது போனில் வந்து காம்பாக்ட் போன். ஸோ காம்பாக்ட் போன்ங்கிறது என்ன பண்ணால் ஒரு மெச்சூர் போன். காம்பாக்ட்லேயே ஸ்பான்ஜி போன் அண்ட் காம்பாக்ட் போன் ரெண்டு இருக்குது. ஸ்பான்ஜி போன்ங்கிறது வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ், காம்பாக்ட் போன்ங்கிறது ஒரு ஃபுல் டெவலப்டு ஸ்டேஜ், ஓகேவா.
ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஸ்கெல்டன் சிஸ்டம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சிம்பிளாக வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பண்ணோம்னா, ஹேவர்சன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போன்ஸ் வந்து என்ன ஆக போகுது, யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ, போன்ஸ் வந்து சாலிட், இது வந்து லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளட்டு. ஸோ பிளட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன இருக்கும், பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், த்ராம்போசைட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். ஸோ அதை இண்டிவிஜுவலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா பண்ணோம்னா மஸ்குலர் டிஷ்யூ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்குலர் டிஷ்யூ வந்து மொத்தமே மூணு டைப் தான், ஸ்கெல்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியக் மசில். ஸ்கெல்டல் மசில்ஸ்னா என்ன பண்ணோம்னா, இட்ஸ் லாங் ஸ்டேட்டட் மசில், சிலிண்டரிகள் நேச்சராக இருக்கும், லென்த்தி ஃபைபர்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட டை போன் இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கெல்டல் மசில்ஸ். ஏன் அப்படின்னா நம்மளோட மொத்த பாடி மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் வந்து என்னது இந்த ஸ்கெல்டல் மசில். சிலிண்டரிக்கல் நேச்சராக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும், வாலண்ட்ரி கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் வந்து என்னது வாலண்ட்ரி கண்ட்ரோல். தென் லென்த்தி மசில் வென் கம்பேர் டு இப்போ ஸ்மூத் மசிலோட கம்பேர் பண்ணும்போது லென்த்தியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஸ்கெல்டல் மசில் தான் போனோட வந்து நம்ம டெண்டன்ஸ்ன்னு சொன்ன தெரியுமா, அதோட ஜாயின் ஆயிருக்கும். ஃபங்க்ஷன் வந்து மூவ்மெண்ட்டுக்கு, போஸ்டர், மற்ற ஃபங்க்ஷன் விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் அதுக்கான பிக்சரல் டயக்ராம், டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டியக் மசில். இந்த கார்டியக் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி மசில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு ஸ்கெல்டல் மசிலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய, இந்த ரெண்டு ஷார்ட்டாக இருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போக இன்னொரு ஒரு முக்கியமான யூனிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்னன்னா டெஸ்மோசோம்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஹார்ட் வந்து கண்டினியூஸாக கண்ட்ராக்ட் ஆகும்போது ஸோ அந்த ஃபைபரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ இதுதான் இதோட பிக்சரோட ப்ரெசன்டேஷன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ நான் ஸ்டேட்டட் ஃபைபர்ஸ். ஸ்கெல்டல் மசில் வந்து ஸ்டேட்டட் ஃபைபர்ஸ், இது வந்து என்னது நான் ஸ்டேட்டட் ஃபைபர்ஸ். ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும், திக்காக இருக்கும், பட் ஆனால் இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ்ட் கண்ட்ரோல், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்கெல்டல் மசில். இப்போ உதாரணத்துக்கு வந்து யூரினரி பிளாடர், ஸ்மால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன்ஸ், இது எல்லாமே வந்து என்னது மிச்ச ஸ்மூத் மசில், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மசில்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்வஸ் திசு. நர்வஸ் திசுன்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒன்று வந்து நியூரான்ஸ், இன்னொன்று வந்து நியூரோக்ளியா. ஸோ இந்த நியூரோன்ஸுங்கிறது வந்து எக்ஸாக்டாக ப்ராப்பர் நர்வஸ் திசு, அது வந்து என்ன சென்ஸை வந்து ரிலே பண்ண கொண்டு போகும். இந்த நியூரோக்ளியாங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா, நர்வஸ் திசு கீழே வந்தால் கூட இது இம்பல்ஸோ சிக்னலையோ என்ன பண்ணாது, ஜென்ரேட்டும் பண்ணாது, பாஸும் பண்ணாது, மற்ற சில விஷயங்களை வந்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனாக பண்ணும். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தில் தான் அதோட லொக்கேஷன், ஃபங்க்ஷன் வந்து சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ண போகுது, பாஸ் பண்ணக்கூடியதான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன் வைஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்த பண்ணோம்னா, இதை வந்து மூணு கிளாஸிஃபிகேஷனாக பார்த்தோம், சென்சரி நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ், அதுக்கப்புறம் இன்டர் நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸுங்கிறது என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் பாஸ் பண்ணக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலில் ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்குது அப்படின்னா அது பிரெயினுக்கு போகுதுல, ஸோ அது மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணக்கூடியது தான் இந்த சென்சரி நியூரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்து மோட்டார் நியூரான்ஸுங்கிறது என்ன பண்ணோம்னா, பிரெயின்லேருந்து இப்போ நம்ம ஒரு மசிலை மூவ் பண்ணணும், ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கால் நடக்கணும் இல்லாட்டி ஓடணும் அப்படின்னா, பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணுறது அந்த பர்டிகுலர் மசில்ஸுக்கு போகும், அந்த சிக்னலை கொண்டு போகக்கூடியது வந்து என்னது மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர் நியூரான்ஸுங்கிறது என்னப்பா, பிரெயினில் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரெயினில் வந்து மெமரிஸ் ஃபுல்லாக ஸ்னாப்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னம்னா, இந்த இன்டர் நியூரான்ஸ் மூலமாக தான் சிக்னல்ஸ் போய் என்ன பண்ணுவோம், அந்த ஃபைலை வந்து அசஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னது இன்டர் நியூரான்ஸ். ஸ்ட்ரக்சர் வைஸ் கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும், யூனிபோலார், சூடோ யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அதுக்கான டயக்ராமேட்டிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த நாலு விதமான திசுஸ் என்னென்னது, எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, தென் அதுக்கப்புறம் மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, இந்த நாலு விதமான டிஷ்யூஸ் தான் நம்ம மொத்த உடம்புலையும் இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஆர்கன் வெவ்வேறு டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இதோட நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் சிஸ்டமாக நம்ம பார்க்கலாம். பை.